வணக்கம். வணக்கம். தென்காசி தென்காசி மாவட்டம் சிவகிரி தாலுகா புரட்சாம்பியபுரம் எம்எல்ஏ பாகனண்டு இதிலிருந்து நான் விவசாயம் இயற்கை உர விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ தெம்மலையில் வந்து நம்மாழ்வார் குழு அவங்க மூலியமாக ஒரு வண்டி இந்த மக்காச்சோளம் ஊன்ற வண்டி ஒன்று அவங்ககிட்ட அவங்க குழுவுக்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த குழு வண்டியை வந்து வாங்கி கொண்டாந்து இந்த விதையப்பூரம் நான் ஊன்னேன். இது வந்து என்னென்னா நான் வந்து 4 ஏக்கருக்கு 4 ஏக்கரு 2 நாளில் நான் ஊண்டினேன். ஒரு நாளைக்கு 300 ரூபா வாடகை, 2 நாளையில் எனக்கு 600 ரூபா தான் செலவு. இப்போ இதே இது நான் 4 ஏக்கரு 2 600 ரூபா இல்லை நான் ஊண்டியிருக்கிறேன். இதே இது நான் ஆள் வச்சு ஊண்டினோம்னா குறைஞ்சது எனக்கு 20-25 ஆள் ஆகும். 25 ஆளுக்கும் போது உங்களுக்கு 2 நாள் ஒரு 5000 ரூபா செலவு நான் 600 ரூபாயில் முடிச்சிருக்கிறேன். அப்படிங்கும் போது எனக்கு ஒரு 4400 ரூபா எனக்கு மிச்சம் இந்த வண்டி வச்சு ஓட்டினனால. இந்த வண்டி பாருங்கள், 3/4 அடிக்கு ஒரு விதை கரெக்டாக விழுகுது. 3/4 அடிக்கு ஒரு விதை கரெக்டாக விழுகுது, கரெக்டாக அதே மாதிரி நல்லா தளர்த்துருது. ஏன்னா ஆளுங்க ஊண்டுனாங்கன்னா அந்த 1/2 இன்ச்சில் தான் ஊண்டுவாங்க. பொம்பளை ஆளுகளை விட்டு நம்ம ஊண்டும் போது இந்த மிஷின் வந்து உங்களுக்கு 2 இன்ச் ஆழத்தில் ஊண்டுது. 2 இன்ச் ஆழத்தில் ஊண்டும் போது உங்களுக்கு பாருங்க, அது ரொம்ப கீழேருந்து மேலே வரும்போது நிறைய ஆளுகளுக்கு இந்த தடவை விதைப்படுது வந்துருச்சு. இந்த ஏரியாவில் எல்லாருமே 2 தடவை 3 தடவை ஊண்டியிருக்காங்க. நான் பாருங்க ஒரே தடவை ஊண்டியிருக்கிறேன். ஒரே தடவையில் மழையில் அந்த மாதிரி அதே முளைச்சி வந்துருச்சு. இதில் பாருங்கள், நான் உங்களுக்கு இப்போ ஃபோட்டோவில் காமிக்கிறோம். இது வந்து பாருங்க, ஒரு வெறும் விதை கூட டேமேஜ் ஆகலை, முளையாம விதைப்படுது எதுவும் ஏற்படலை. இதுக்கு காரணம் அந்த 2 இன்ச்சில் போட்டது தான். அந்த மழை பேஞ்சதுனால வந்து அது 2 இன்ச்சில் கிடந்ததுனால அந்த 2 இன்ச் ஆழத்தில் அது ஈஸியாக முளைச்சிக்கிச்சு. மேட்டாப்பில் 1/2 இன்ச்சில் வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த 1/2 இன்ச்சில் ரேசா இவங்க இப்போ வச்சுட்டு போட உடனே அந்த 1/2 இன்ச்சு ரேசா ஒரே ஒரு காற்றுல உணர்ந்துருது. காற்றுல உணர்ந்த உடனே அந்த விதை பழுதாகி போகுது. அந்த விதை அப்படியே இந்த முளை கருகி விதை முளையாம போயிடுது. அப்போ தான் 2 தடவை 3 தடவை ஊன்றாங்க. விவசாயிகள் கவனத்தில் வச்சுக்கிறோமோ இந்த மக்காச்சோளம் ஊன்றதுக்கு இந்த மிஷினை வச்சு ஊண்டிங்கன்னா நல்ல பலனாக இருக்குது, உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த பாருங்கள், நீங்களே என்ன கிரவுண்டில் பாருங்கள், அந்த ஃபோட்டோவில் காட்டுறோம், அவ்வளோ அழகாக இருக்குது. எங்கனையாச்சும் உங்களுக்கு டேமேஜ் ஆகாது, எங்கனையாச்சும் உங்களுக்கு இடைவெளி இருக்காது. கரெக்டாக 3/4 அடிக்கு ஒரு விதை கரெக்டாக விழுகும். அதனால் நீங்கள் இந்த மிஷினை பயன்படுத்தி மக்காச்சோளம் ஊண்டுங்க. ரெண்டாவது உங்களுக்கு மிச்சப்படுத்துங்க, நீங்கள் காசு மிச்சப்படுத்துங்க. இதை வச்சு ஊண்டி விதைப்பொழுது வராது, நல்லாயிருக்கும். சொட்டுநீர் சம்மந்தமாக ஏதாவது சொல்லுங்க. சொட்டுநீர் இப்போ நான் வந்துட்டு இப்போ 13 வருஷமாக நான் அந்த சொட்டுநீரை பயன்படுத்திக்கிருக்கேன். சொட்டுநீரில் நீங்கள் இது போடுறதுனால உங்களுக்கு பாருங்கள் 3 அடி கேப் இருக்குது. நீங்கள் இப்போ நல்லா விவசாயம் நல்லா எடுத்தீங்கன்னா, நான் இப்போ வந்துட்டு ஒரு 3-4 வருஷமாகவே கேஸ் அவார்டு வேறு வாங்கிட்டு இருக்கேன். சீவிராக மக்காச்சோளத்தை வாங்கி ஊண்டி அவங்க வந்துட்டு என்னை எடுத்து மேலே தமிழ்நாடு வரைக்கும் ரிப்போர்ட் கொடுத்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மூலியம் எனக்கு 10-10000 ரூபா 3 வருஷமாக கேஸ் அவார்டு வாங்கிட்டு இருக்கேன். 36 ரூபா 37 ரூபா 1 ஏக்கருக்கு சர்வசாதாரணம் எடுக்கிறேன். இதுக்கு காரணம் வந்துட்டு இந்த பாருங்க, 3 அடி அகலத்தில் 3 அடி கேப்பில் நான் மக்காச்சோளம் ஊன்றேன். சொட்டுநீரில் 3 அடி கேப்பில் ஊன்றேன். அதனால எனக்கு இந்த ஈல்டு கிடைக்கும். வேற யாருக்கும் பாருங்க 20 முடை 25 முடைக்கு யாருக்கும் மேலே வராது. இது முன்னாடி நான் சொட்டுநீருக்கு முன்னால 20 முடை 25 முடை தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ நான் 35 முடை 37 முடை சர்வசாதாரணமாக எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். இப்போ நான் இதை அறுவடை செய்யும் போதுனால வாங்க, ஒரு கருது வந்து உங்களுக்கு ஒரு பாவத்துக்கு கரெக்டாக வரும். உங்களுக்கு இதில் 36 மூட்டை கண்டிப்பாக வரும். இந்த நல்ல இந்த ஃபோட்டோலையும் பாருங்கள். இன்னும் நான் உரம் கொடுக்கல, இதுக்கு ஒரே ஒரு பஞ்சகாவியம் மட்டும் கொடுத்துருக்குறேன். இன்னும் அடுத்த உரத்துக்கு இப்போ ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. இப்போ பஞ்சகாவியம் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. நன்றி, வணக்கம். எல்லாமே சொட்டு நீர் தான், எல்லாமே இந்த சொட்டை அடிக்குது பாருங்கள் தண்ணி. அடுத்து கொஞ்சம் இடைவெளி கொஞ்சம் இல்லாதனால கொஞ்சம் ட்ரில்லும் ஹோல்ஸும் போட்டு விட்ருக்காரு. அருமையாக இருக்குது மக்காச்சோளம். நன்றி. இதை தேவை உள்ளவங்க வந்து நீங்கள் வந்து தென்மலையில் வந்து இந்த மிஷின் வந்து யாருக்குனாலும் எந்த ஃபார்மர்னாலும் நீங்கள் வந்து எப்போ வேணாலும் நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். நம்மாழ்வார் இயற்கை விவசாய குழு தென்மலை. நல்லா இருக்குது, முளைப்பு திறன் நல்லா இருக்குது. ஐயாவோட அனுபவம் இதில் வந்து ஐயா முழு அனுபவத்தை அவரோட அனுபவத்தை சொல்லியிருப்பார். அடுத்து யாரும் நம்மளோட நோக்கம் வந்து விவசாய செலவை நம்ம எப்படி குறைக்கணும் அப்படிங்கிறதா நம்மளோட நோக்கம். விவசாயியோட உற்பத்தி செலவை நம்ம குறைச்சிட்டோம்னா நமக்கு கிடைக்கிறது மத்த எல்லாமே லாபம் தான். 4000 ரூபாய்க்கு ஒரு 600 ரூபாயில் வேலை முடிச்சாரு. 4000 ரூபாய் ஆகும் அவர் விதை ஊன்றதுக்கு. இதை வந்து ஒரு 600 ரூபாய் ஒரு லேபர் கூலி, ஒரே ஒரு ஆள் மட்டும்
உருட்டி இருக்கிறாங்க, வேலை விட்டுருக்காங்க. நம்மகிட்ட தான் ரெண்டு நாள் வாடகை எடுத்து போனாப்புல 300 ரெண்டு நாளைக்கு 600 தான் வாடகை. அவருக்கு 600 வாடகை கொடுத்ததுனால 4000 வேலையாளுக்கு செலவு வந்து குறைஞ்சிருச்சு. நன்றி.